Sati's Vedanta Elements Retirement Community at Vandalore, Chennai. For booking, call 78268-78268. தந்தக்ஷிணஸ்ய நிவசன் உததே தடேபி தூராந்தரோத்தர பயோதி மகாந்தரீபே. எனக்கு ஒரு சந்தேகம் இதுலேருந்து வந்துருத்துராமா, இவ்வளவு தூரம் பாரதத்தை தாண்டி அம்பு விட்டியாமே, ஆனால் பக்கத்தில் என்ன லங்கை இருக்கு? நீ நின்றுட்டு கிடக்கிறது ரொம்ப கிட்டக்க இருக்கு லங்கை. அதே மாதிரி அந்த பக்கம் திரும்பி இன்னொரு தரம் வில்ல வளைச்சு இன்னொரு அம்பை விட்டுருந்தியானா ராவணன் அப்போவே பிராணம் போயிருக்குமோ இல்லையோ? அப்போவே சீதையை நாம் நல்லா மீட்டுன்னு வந்திருக்கலாமே. இதுக்கு எதுக்கு இத்தனை குரங்கு பட, இதுக்கு எதுக்கு அஞ்சு நாள் சேர்த்து, இதுக்கு எதுக்கு அங்கேயிருந்து தனுஷ்கோட்டி, இதுக்கப்புறம் திரும்ப போய் சண்டை, எனக்கு ஒன்றும் புரியலையே ராமா. அவர் கேட்டார், ராமன் என்ன பண்ணார், இதுக்கு தான் கூட நெருக்கமாக இருக்கிறவாளை கொஞ்சம் வெளியில் அனுப்பவே கூடாதுங்கிறது. நெருப்பினு அப்படியே நம்ம குட்டை எல்லாத்தையும் வெளியில் பேச ஆரம்பிச்சுடுவா. ஆனாலும் பெரிய மனுஷா கூடவே ரெண்டு பேர் இருப்பா பாருங்க, அவளை வெளியிலேயே விட மாட்டாவா, தங்களோடய வச்சுருப்பா. நீ பேசாமல்னு அவளுக்கு என்ன கொடுக்கணுமோ சம்பள உயர்வு கொடுத்துட்டே இருக்கணும். இவளை வெளியில் அனுப்பிச்சா போச்சு. அதனால தான் இப்போ ராமனுக்கு ரொம்ப அந்தரங்க ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களும் வெளியிலேயே அனுப்ப மாட்டார். இவர் எதுக்காக இதை பண்ணியிருக்காராம் அந்த சுவாமி அப்புறம் சொல்கிறார், சேத்துன்னு ஒன்று கட்டிட்டு அதுக்கப்புறம் மொத்த பேரும் அமாவாசைக்கும் மற்ற பிதிரு சிராதத்துக்கும் போய் பரம பாவனமாக தங்க பாபத்தை தொலைந்து பிதிருக்களுக்கு சாதம் கொடுக்கணும்னு பண்ணியிருக்க போட்டுக்கிறாமா. இதுன்னா எங்களுக்கு தெரியாது படுத்துப்போ. இது அன்னைக்கே தெரிஞ்சிருந்தா, இன்னி வரைக்கும் இந்த சேத்துவுக்கு இவ்வளவு வம்பு வந்திருக்கும்னு ராமனுக்கு புரிஞ்சிருந்தா அம்பை விட்டே முடிச்சிருப்பார். இன்னும் ஏன் பண்ணாதிருக்கார், இவ்வளவு சண்டையெல்லாம் வரும் வருது. நம்ம உயர் நீதிமன்றத்தையும் உச்ச நீதிமன்றத்தையும் அவர் கண்டாரா சுவாமி, அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால இல்லைன்னா இந்த வம்பு வரும்னு தெரிஞ்சிருந்தா அம்பலையே முடிச்சிருப்பார். இவ்வளோ பெருசு அவர் கட்டியிருக்கவே வேண்டாப்போ. ஆனால் கட்டினார் என்னால் 5 நாட்களுக்குள் இக்கரையில் இருந்து அக்கறைக்கு போனார். திரும்ப இப்போ சீத்தை நடத்துகிற சொல்கிறார். அப்போ சபல சித்தங்களான குரங்குகளை கொண்டு கடலிலே அணை கட்டினது தெய்வத்தின் செயலே தவிர மனிதனின் செயலாக இருக்காது. அதனால தான் இப்போவும் பெரிய அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சி கழகம் முழுக்க தேசம் தேசமாக இருக்கிறவா படம் எடுத்து போடுறா. இது கட்டினதுங்கிறது தெரியறது, ஆனால் மனிதன் கட்டினாப்புல தெரியல, பக்கத்தில் இருக்கிற கல்லாட்டம் தெரியல, மொதக்கிறதுன்னு தெரியறது, ஆனால் பாலமாக தெரியல. அது பாலமா மொதக்கிற கல்லா, மனுஷன் கட்டினதா கடவுள் கட்டினதா, ஆனால் இருக்கே என்னதுன்னு சொல்ல தெரியலையே, படம் படமாக போட்டுட்டே இருக்கா செயற்கைக்கோள்லேருந்து. சுவாமி, அதைத்தானே நாங்களும் தலைப்பாக கொடுத்துட்டுருக்கோம், கடவுளா மனிதனா தெரியலேன்னுட்டு. அப்போ அவர்களும் தெரியலேன்னுட்டா நாங்களும் தெரியலேன்னுட்டோம். நமக்கும் தான் தெரியல, ஆனால் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருவாளேன்னா, கண்டுபிடிச்சிட்டா தெரியலேன்னு கண்டுபிடிச்சிட்டா. அவ ஒன்று தெரிஞ்சதுன்னு கண்டுபிடிக்கலக்கோ. ஆக மொத்தத்தில் இத்தனை படத்தையும் எடுத்து என்ன சொல்லிட்டாருனால், பகவானை தெரிஞ்சுட்டியோ, நன்னா தெரிஞ்சுட்டேன்னு ஆழ்வார். தெரிஞ்சு முடிச்சுட்டீர் நாள் தெரிஞ்சிக்கவே இல்லையன்னார். பின்ன இப்போ தெரிஞ்சின்றீரா தெரிஞ்சுக்கலையாண்ணா, தெரிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்டவன் தெரிந்து கொண்டேன்னு. நான் தெரிஞ்சது அவ்வளவுதான், அவரை பற்றி தெரிஞ்சிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டேன். அப்போ இவர் அவர் தெரிஞ்சிக்கவே ஆரம்பிக்கல சுவாமி, நான் நிறைய கட்டப்பட்டு இவரை தெரிஞ்சிக்க முடிச்சுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டேன். அதை போல் இப்போ நான் என்ன சொன்னேன், இது கல்லா மண்ணாலாம் தெரியாது, ஏதோ வருண பகவான் வரம் கொடுத்தார், அதனால் நீலம் தொட்டால் நலம் தொட்டால் முதந்துன்னு, இது கல்லும் இல்லை மண்ணும் இல்லை கட்டினதும் இல்லை நம்ம சொன்னோம். ஆனால் அதுக்கு கோடிக்கணக்கான வெள்ளிகளையும் தங்கத்தையும் நன்னா அறிவியல் ஆராய்ச்சி கடன் செலவழித்தா, செலவழிச்சுட்டு இருக்கிற படமெல்லாம் எடுத்தா, அதுலேயே அந்த எடுத்துகிட்டு போய் பரிசோதனையெல்லாம் பண்ணி பார்த்தா, கடைசியில் சொல்லிட்டா, இது மனிதன் கட்டினாவும் தெரியல, கடவுள் கட்டினாவும் தெரியல, இது கல்லாவும் தெரியல. சாமி, இதைத்தான் நாங்கள் இலவசமாக அப்போயே சொன்னோம், இது இத்தனையும் செலவழிச்சுட்டு நீங்கள் சொல்கிறத நாங்கள் செலவே இல்லாத சொன்னோம் இல்லையோன்னா. அப்போ நீங்கள் எப்படி தெரிஞ்சுட்டீங்கன்னா, எங்கள் வால்மீகி சொன்னார் தெரிஞ்சிட்டோம் அவ்வளோதானே. வால்மீகி சொன்னால் ஒத்துப்பீரான்னார், எங்கள் அப்பாவையே அம்மா சொன்னான்னு ஒத்துட்டுருக்கேனே, அப்படி இருக்கிறச்சே ஏன் வால்மீகி சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன் சொல்லுங்கள். அப்போ வால்மீகி சொன்னால் ஒத்துப்பேன், வியாசரை சொன்னால் ஒத்துப்பேன், ஏனெனில் எனக்காக வாழ்ந்தவர்கள் தங்களுக்காக வாழ்ந்தவர்கள் அல்லர்கள். யாரோ பேசினா ஒத்துக்க மாட்டேன், எனக்குன்னு யார் வாழ்ந்திருக்கோன்னா அவன் பேசினா நான் ஒத்துக்காது போவேனா. அதுதான் இங்கே கூறுகிறார் சேத்துவ ராமன் காட்டுறார், இது பரமபாவனம். கங்கையோடு யமுனை கோதாவரி நறுமதை காவேரி பொங்கு நீர் நதிகள் யாவும் படிந்து அலால் புன்மை போகா சங்கரி தரங்க வேலை தட்ட இச்சேது என்னும் இங்கு எதின் எதிர்ந்தோர் புன்மை யாவவும் நீங்குமன்றே. இங்கு யார் வந்து தர்ப்பணங்கள் ஜலதர்ப்பணாதிகள் பண்ணுறாளோ அவர்களுடைய மொத்த புன்மையும் நீங்கும். இதுதான் சேத்துவை ஏற்படுத்தி வச்சிருக்கேன் சீதே. என்ன சேத்து ஸ்நானம் தை அம்மாவாசே அமாவாசே தர்ப்பணம் பித்ருஷ்டாத்தம் எல்லாத்தையும் சொல்லிட்டார் ராமன். அப்போ இதெல்லாம் யார் ஏற்படுத்துவா மனுஷனா, அவர் பண்ண முடியாது. பண்ணினது தெய்வம் தான் தனக்குன்னு பித்ருஷாத்தத்துக்கு இடம் இருக்கட்டும் அப்படின்னு அதை ஏற்படுத்தியிருக்கார். நெற்றியின் அழலும் செங்கண் நீரு அணிகடவுள் நீடு கச்சையம் சடையின் மேவு கங்கையும் சேதுவாக பெற்றிலம்
கங்கையோ யமுனையோ என்ன தார்ந்தாலும் நமக்கு சேத்துனுடைய பிரபாவம் கிடைக்கல இல்லை, அதன் பெருமை இல்லை அப்படின்னு வருந்த போறாபார். அந்த அளவுக்கு சேத்துக்கு பெருமை கிடைக்க போகிறது என்று ராமன் கூறினார். அப்போ குரங்குகளை கொண்டு பெரிய கடலிலே அணை கட்டினது தெய்வத்தின் செயல்தான் ஒன்று பார்த்தோம். இன்னொன்று அதே சமயத்தில் பண்ணுறார், விபீஷணன் சரணம்னு வந்தானோ இல்லையோ, வந்துட்டு பார்த்தார் சுக்ரீவன் கூடாதுன்னு சொன்னால் ஹனுமான் கூடும்னு சொன்னார், எல்லாம் ஆச்சு அது முடிய போகிற தருணம். அப்போ பார்த்து ராமன் ஒத்துழைக்க வச்சுட்டார், ஆமாம் சரின்னு சுக்ரீவன் ஏற்றுனுட்டார். விபீஷண சரணாகதி முடிந்தது. உடனே லக்ஷ்மணனை கூப்பிட்றார், லக்ஷ்மணா இவன் கழுத்தில் மாலையை போடு, நாளைக்கு நம்ம லங்கையை தாண்டி போகிறோமோ இல்லையோ, அந்த லங்கைக்கு ஈஸ்வரன் இவன் தான், இவன் தான் லங்கைக்கு அரசன், லங்காபட்ட அபிஷேகம் பண்ணிடுன்னு. அபிஷிச்ச லங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருதகிருத்திய ஸ்ததாராமா விஜ்வரஹா பிரமுமோதா. வால்மீகி சொல்றார், என்ன ஆச்சரியம், அக்கறைக்கு போகவே இல்லை, யாருன்றது தெரியாது, பலம் தெரியாது, அபலம் தெரியாது, ராவணன் இன்னார்னே தெரியாது, ஆனால் விபீஷணனுக்கு இக்கரையில் எப்படி பட்டாபிஷேகம் பண்ணார்னால் தெய்வம் தான் பண்ணும். மனுஷனாக இருந்தால் அக்கறைக்கு போய் என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பாளா, ஆனால் விபீஷணனுக்கு பண்ணி வச்சிருக்கார். இது ரெண்டாவது தருணம். அப்புறம் மூணாவது சொல்கிறேன், ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுக்குறார், கொடுத்துருவாளா ஆறான்னு இப்போ திடீர்னு தெய்வம் வந்தால் தான் ஒரு மோட்சம் கொடுக்க முடியும். அது ஒரு பறவை, பறவைக்கு முக்தி கொடுக்குறார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கடைசி பாட்டை மட்டும் சொல்லி முடிச்சுடுறேன். இப்போது ஐயனும் அவரை நீக்கி அருள் செறி துணைவரோடும் வையகம் முழுதும் செங்கோல் மனுநெறி முறையில் செல்ல செய்யமா மகளும் மற்ற சகதல மகளும் சற்றும் நையுமாறு இன்னி காத்தான் நானில குறைகள் தீர்ந்தே. கடைசியில் கம்பர் சொல்கிறார், ராமன் எப்படி நாட்டை ஆண்டான். இப்போ இந்த பாட்டை திரும்ப அர்த்தம் சொல்கிறேன், ஏதான் அவர் கடவுள் மனிதன்னு சொல்கிறாரா கொஞ்சம் பாருங்க. திரும்ப பாட்டை சொல்கிறேன், ஐயனும் அவரை நீக்கி நீக்கி அருள் செறி துணைவரோடும் அருளோட தன்னுடைய துணைவர்களோடைய தன் தம்பிகளோடைய வையகம் முழுதும் செங்கோல், இந்த வையகம் முழுக்க செங்கோல் ஆட்சி புரிந்தார். யார் சொல்படி, மனுநெறி முறையில் செல்ல, மனு சொன்னபடிக்கு, ஏன்னா இவர்களுக்கெல்லாம் தலைவர் மனுவோ இல்லையோ, சூரியன் சூரியனுடைய பிள்ளை மனு, அந்த மனு சொன்னபடிக்கு இவர் நாட்டு ஆடுறார். வையகம் முழுதும் செங்கோல் மனுநெறி முறையில் செல்ல அந்த மனு தர்ம சாஸ்திரத்தின்படி நாட்டை நடத்த செய்யமா மகளும், இங்கே தான் நன்னா கவனிக்கணும், இங்கே செய்யமா மகளும் மற்ற சகதல மகளும் சற்றும் நையுமாறு இன்றி காத்தான். செய்யமா மகளாரு மகாலட்சுமி, சகப்பா இருக்கிற ஸ்ரீதேவி, மற்றை நிலமகள் பூமி தேவி, இவா ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட நஞ்சு போகாமல் பூமியை காத்தான். இது யாரை சொல்கிறார் இப்போ, ஸ்ரீதேவி பூதேவி சமேத நாராயணன் என்று சொல்கிறாரா, அல்லது சீதையும் நிலமகள்னு சொல்லப்படுற அரசையும் தன் மனைவியும் அரசையும் கொஞ்சமும் நந்து போகாத காத்த மக்கள் மன்னன் என்று சொல்கிறாரா? இப்போ பாட்டை பார்த்தா ரெண்டுத்துக்கும் அர்த்தம் பண்ணிடலாம். இப்போ ஒரு பக்கம் சொல்கிறது செய்யமா மகளும், செய்யமா மகள்னால் லக்ஷ்மின்னு அர்த்தம் பண்ணிடலாம், இல்லை இப்போ இருக்கிற சீதைன்னு பண்ணணும். சகதல மகளும், சகதலம்னா ஜெகதலம்ங்கிறது பூமியும் இல்லையோ, அப்போ பூமி மகள்னா பூமகள்னு அர்த்தம், ஸ்ரீதேவி பூதேவி, இல்லை ராஜாவுக்கு பூமகள்னா யாரு, ஆண்டு இருக்கிற அரசுன்னு அர்த்தம். அப்போ ரெண்டு அர்த்தம் சொல்லலாம் அந்த பாட்டுக்கு. இப்போ அதனால் கடைசி பாட்டு இதான் முடியவே போகிறது. இப்போ சாமி அப்பவான தெய்வமாக மனுஷனான்னு இவர் சொல்லுவரான்னு பார்த்தா அந்த பாட்டிலையும் அதே குழப்பத்தை விட்டார் பாருங்க. ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரை ரட்சித்தான்னு சொல்ல வர்றாரா, இல்லை சீதையின் நிலமகளான அரசையும் ரட்சித்தாரன்னால் ஸ்ரீதேவி பூதேவிக்கு நாயக்கனான எம்பெருமான் ராமன் மனிதனாக பிறந்து சீதையும் நாட்டையும் காத்தார். அதுதான் புரிஞ்சுக்கணும். எத்தனை நாள் பேசினாலும் அதான். இப்போ உம்பரோடு இம்பருக்காரும் உலகமோர் ஏழு மேழும் எம்பெருமான் என்னை ஏற்றி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்தனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். அம்பரத்து அனந்தர் இப்போ தெளிவுபடுத்துகிறார். இந்த கடைசி வரி கமராவணம் முடிஞ்சு போச்சு. அம்பரத் அனந்தர்னா ஆகாசத்தில் வைகுந்தல் இருக்கிற திருவனந்தாழ்வான் ஆதிசேஷன், ஆதிசேஷனிடத்திலேருந்து நீங்கின திருமால் அயோத்தியில் ராமனாக பிறந்து இவ்வளவு ஆச்சியமாக ராஜ்யத்தை ஆண்டார் என்று தான் இந்த இடத்துல சொல்கிறார். அங்கே இருக்கு பாருங்க, அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாளேந்த பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி பற்ற விரை செறி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மயிலி. வசிட்டன் மௌலி புனைகிறார். வசிட்டாச்சாரியர் ராமனு பட்டாபிஷேகம் பண்ணுறார். இது புலவர்களுக்குன்னு ஒரு அத்தாட்சி இருக்கும் இல்லையோ, அதுதான் இந்த பாட்டில் இருக்கிறது. இப்போ ஏனெனில் வசிட்டர் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணச்சே இவருடைய சடையப்ப வெண்ணை நல்லூர் வள்ளல் அங்கே இருந்தார்ன்னா, அங்கு இல்லை, ஆனால் அந்த வள்ளலுக்கு பிற்பட்டவர் கம்பரோ இல்லையோ. எனக்கு எப்பவும் புலவர்கள் பாடுறான்னு சொன்னால்
தங்கள் காலத்திலே இப்போ ராமனை பற்றி பாடிட்டு இருக்கான்னு வச்சுக்கோ, அதே கண்ணனை பற்றி எழுத வேண்டாமான எழுதலாம். ஏன்னா ராமனுக்கு பிற்பட்டவர் கண்ணனாக இருந்தாலும் புலவருக்கு முற்பட்டவர் கண்ணனும் இல்லையோ. இப்போ பாடின்றிருக்கிற புலவருக்கு முற்பட்டவர்னு அவருக்கு ஒரு அத்தாட்சி உண்டு, அந்த மாதிரி பாடிக்கலான்னு அர்த்தம். இப்போ பொதுவாக பாட்டுன்னு சொல்லும்போதே அப்படியே நம்ம நினச்சபடி நூல் பிடிக்கிற மாதிரி பண்ண முடியாது. அந்த பாட்டுக்குன்னு என்ன வேணுமோ அதை செஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு ஒரு உரிமை இருக்கு இல்லையா. அதனால தான் அவர் சொல்கிறார், இப்போ இவரை ஆதரித்து இவர் ஒரு கவிஞனாரத்துக்கு உதவினவர் எந்த புலவரோ எந்த தலைவரோ அவர் தான் மகுடத்தை எடுத்து கொடுத்து வசிஷ்டர் புரைந்தார்ன்றார். அவர் எடுத்து கொடுப்பார் சுவாமினால் இவருக்காசி அவர் எடுத்து கொடுக்கணுன்ட்டு. அதனால் ஒன்றும் தப்பு இல்லையே. இப்போ யான் கவிஞன், என்னை பாட வச்சதே இவர் தான், அதனால் இவர் தான் எடுத்து கொடுத்தார். மேலும் வெள்ளியும் பொன்னும் ஒப்பார் விதிமுறை மெய்யின் கொண்ட ஒள்ளிய நாளின் நல்ல ஓரையில் உலகம் ஒன்றும் துள்ளின குனிப்ப. நல்ல நாள் பங்குனி உத்திர நல்லாள், நல்ல நட்சத்திரம், நல்ல ஹோரை, அந்த ஹோரைன்னா நாள் நட்சத்திரம், அதனுடைய நேரம் நன்னா இருக்கணுமோ இல்லையோ, அந்த நேரத்தில் மௌலி சூடினான். யாருக்கு மௌலி சூடினான்? மௌலிங்கிறது கிரீடம். அந்த கிரீடத்தை யாருக்கு சூடினார்? கடலில் வந்த தெள்ளிய திருவும் தெய்வ பூமியும் சேரும் தோழினான். கடலில் வந்த தெய்வத்திருனா கடலில் பிறந்த திருமகள் மகாலட்சுமி, தெய்வ பூமகள் பூமி தேவி, சேரும் தோழினான். இவர்கள் இருவரும் சேர்ந்திருக்கிற தோல் படைத்த திருமால், அவருக்குத்தான் பொன்முடி சூடினார். என்ன இந்த இடத்துல தெய்வம் தான்ங்கிறதே தெளிவுபடுத்தியிருக்கார். இன்னும் ஒரு இடம் மட்டும் சொல்கிறேன், நேரம் ஆயிடுத்துப்போ, கடைசி 5 நிமிஷம். ராமன் மோட்சம் கொடுத்தார், யார் முக்தி கொடுப்பாரோ அவர் நிச்சயமாக தெய்வம், அவர் நிச்சயமாக திருமாலாகத்தான் இருக்கணும். ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது, சுயமிச்சேது உதாசனாது, சங்கராது ஞானமன்விச்சேது, மோட்சமிச்சே ஜனார்தனாது. என்னென்ன யாரார்கிட்ட கேட்கணும்? ஆரோக்கியம் வேணுமா? சூரியன் இடத்துல கேட்கணுமா? நல்ல செல்வம் வேணுமா? அக்னியின் இடத்துல கேட்கணும். நமக்கு ஞானம் வேணுமா? சிவனிடத்துல கேட்கணும். கடைசியாக மோட்சம் வேணுமா? ஜனார்தன இடத்துல கேட்கணும். ஜனி ஜனினா பிறப்புன்னு அர்த்தம், ஜனங்கள்னா பிறப்பை உடைய மக்கள். அந்த பிறப்பை அறுக்கிறார் பாருங்க, அர்த்த ஹிம்சாயான்னு தாது, ஜனங்களுடைய ஜனியை அறுக்கிறபடியால் ஜனார்தனன். என்ன இந்த பெருமாளுக்கு பேர்? அவர் தான் இப்போ மோட்சமே கொடுக்க போகிறார். ஜடாயு உயிர் நீர்த்தான், சீதைக்காக போராடிக்கொண்டே உயிர் நீத்தார் ஜடாயு. ராமன் வந்தார், ஜட்டாயு எடுத்து தன் மடியில் இட்டு கொண்டார். ஓஹோ, இப்படி போய் ஜட்டாயு இழந்துட்டோமே என அவருக்கு ரொம்ப வருத்தம். அவரே சொல்லுகிறார், ஐயர் கோட்கீழே வர்த்திக்க ஆசைப்பட்டோம் ஜட்டாயுவுக்கு. ராமன் சொல்றத சொல்றார் பாருங்க, அறந்தலை நின்றுலாத அரக்கனின் ஆண்மை தீர்த்தேன் துறந்தெனன் தவம் செய்கேனோ துறப்பேனோ உயிரை சொல்லாய் பிறந்ததன் பெற்று நிற்ற பெற்றியால் பெற்ற தாதை இறந்தனன் இருந்துளேன் யான் ஏன் செய்வேன் இளவல். லக்ஷ்மண இடத்துல ராமன் ரொம்ப வருத்தமாக சொல்கிறார், லக்ஷ்மணா நான் வைகுந்தத்திலேருந்து கிளம்பினேனா அப்படின்னு சொல்ல மாட்டார். நான் தசரதனுடைய தோளுக்கு கீழே அடங்கி அவருக்கு பிள்ளையாக வாழணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப நாளாக உலகத்தே என் தோளுக்கு கீழே வச்சு வச்சு காப்பாற்றியே பழக்கம். அப்படி இருக்கிறவாளுக்கு அப்படியே ஒரு ஆசை வரும். உபன்யாசகர்கள்லாம் இருக்க பாருங்க, இங்கேயே எங்களை உட்காந்து வச்சு எங்களையே பேச விட்டுருக்கிடும் இல்லையோ. எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப வருஷமாக ஒரு ஆசை இருக்கும், இங்கே உட்காந்துருக்கிறவாளை ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்து அவளை கொண்டு இங்கே உட்காந்து வச்சு அடுத்த ஒரு மணி நீங்கள் பேசுன்னு சொல்லணும் சார். நாளைக்கு நீங்கள் வரச்சே தோ அங்கே உட்காந்துருக்கார் அவர் தான்ட்டா, அந்த பக்கம் இருக்கிறவாளே நாளைக்கு வரமாட்டான், இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் இல்லை, இப்போ ஒத்துருமே வரமாட்டான். அப்போ எங்கள் எல்லாருக்கும் ஆசை நான் அப்படி ஆனந்தமாக கால் மேலே கால் போட்டு ஒரு கட்டம் இல்லாத என்னமா 3 நாளாக உட்காந்துருக்கான். நாம் இங்கே உட்காந்து சொல்லிட்டே இருக்க வேண்டியிருக்கேன், ஒரு தடவை உங்களை கொண்டு இங்கே உட்காந்து வச்சுட்டு நாம் போய் அங்கே போய் என்ன பேசுகிறான்னு கேட்கணும். ஆசையாக இருக்குமோ இல்லையோ? ஆசையை நிறைவேறாது. ஒரு உபன்யாசம் வாழ்க்கையில் இது நடக்கவே நடக்காது. சாயங்காலம் 6:30 மேடை ஏற வேண்டிதான், 8:30 முடிக்க வேண்டிதான், நீங்கள் ஆனந்தமாக சிரிச்சுட்டு கேட்க வேண்டிதான், நாங்கள் கட்டப்பண்ணே இருக்க வேண்டிதான். அப்போ இது மாதிரி போய் ஆயிடுத்து, அதை அவா சொல்லி கேட்க வேண்டாமா? ராமனுக்கு ரொம்ப நாள் ஆசை, நம்ம வைகுந்தத்திலிருந்து எத்தனை நாளாக நம்மளையே ஜெகத்தை காப்பாற்றுறோம். ஒரு தரம் பெசாத தசரதங்கிற பெரிய மகாராஜாவுடைய கொடைக்கு கிழப்பி உட்காந்துருவோம், அவரால் நாம் காப்பாற்றப்படுவோம். இந்த ஆசையோடு வந்தாராம் லக்ஷ்மணன் சொல்லிக்கிறார், எங்கள் தாப்பனாருடைய கொடைக்கு கீழே இருக்கணும்னு வந்தால் என்னமோ எங்கள் சித்திக்கு பிடிக்காத படுத்து, நான் மாட்டுக்கு நிம்மதியாக எடுத்துகிட்டு போயிருப்பேன் இல்லையோ. வந்த இடத்துல விட்டுட்டு கைகையை பார்த்து அவனை முதல்ல காட்டுக்கு அனுப்புனுட்டா, அப்போ தந்தையாருடைய தோளுக்கு கீழே இருக்க முடியல, அவருடைய கொடையில் இருக்க முடியல. ஆனால் எனக்கு பெரியப்பா வாட்ட மதிச்சிருந்தே லக்ஷ்மணா இந்த ஜட்டாயுவேன், ஏன்னா இவருக்கு 60,000 வயசு, எங்கள் தந்தைக்கும் 60,000 வயசு, ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், அவ்வளவு தூரம் ரெண்டு பேரும் போட்டி போட்டுன்னு எல்லாம் நடத்தியிருக்காப்போ. அதனால் காட்டுக்கு வந்துட்டோம், ஜட்டாயுவனுடைய சிறகுக்கு கீழே அடங்கி இருப்போம் இந்த ஆசையோடு வந்தேன். என் தாப்பனாருடைய தோளுக்கு கீழே அடங்கணும்னு வந்தேன், நடக்கலை.
சரி ஜட்டா இவனுடைய சிறகுக்கு கீழே இருக்கணும்னு வந்தேனா, கடைசியில் அதுவும் நடக்கலப்பார், அவரையும் கொண்டுட்டாலும் இல்லைப்போம். அதுதான் எனக்கு பெரிய வருத்தம். தந்தை இழந்ததாவது சரி, வயசாச்சு போனான்னு விட்டுடுவேன், இப்போ தானே வந்தேன் ஜட்டாயுவை பார்க்க, கடைசியில் அந்த காரியம் எனக்கு நடக்கலை பத்தியா என்று சொல்லிக்கொண்டு, மேட்டு இனி உரைப்பது என்னே, விரிஞ்சனே முதல மேல் கீழ் காட்டிய உயிர்கள் எல்லாம் அருந்தின, கொள்க கூட்டிய என் கைகளால் அப்புள்ளினுக்கு அரசை கொள்க என்று ஊட்டிய நல் நீர் ஐயன் உண்ட நீர் ஒத்தது அன்றேன். கடைசியாக போய் மற்ற விறகுகளெல்லாம் எடுத்துன்னுவான்னு சொன்னார். விறகை மூட்டினார், அந்த ஜட்டாயுவை கொண்டு விறகுக்கு மேலே வைத்தார். அப்போ வந்து திக்ஷு, அதை ரகுவீர கத்தியத்திலே வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார், கையில் அந்த பெரிய நெருப்பு கட்டை எடுத்து வைக்க போகிறார். அப்போது அவர் சொல்கிறாராம், அப்படின்னால் யாராரு யாகத்தில் யஜ்யசீலானாம் ஆகிதாக்னேஷ யாகதிகி மயாத்தம் சமனுஜாதா கச்சலோகான் அனுத்தமான். யஜ்யசீலர்களெல்லாம் ஆசைப்பட்டு எந்த இடத்தை அடைவார்களோ, யாகத்தில் யஜ்யசீலானாம் ஆகிதாக்னேஷ யாகதிகி விடாமல் அக்னி காரியத்தை பண்ணி பண்ணி மோட்சம் போக எப்படி விருப்பப்படுவார்களோ, யாகத்தில் யஜ்யசீலானாம் ஆகிதாக்னேஷ யாகதி மயாத்தம் சமனுஜாதா, அப்பேற்பட்ட முழுதல் இல்லாத உயர்ந்த உலகமான வைகுந்தத்துக்கு நான் ஆணையிடுகிறேன், இச்சட்டாயுவே நீர் அங்குதான் செல்வீர் என்று சொன்னார். நெருப்பை வச்சுட்டார், கட்டான்னு ஜட்டாயுனுடைய ஆத்மா புறப்படுறது, நேர வைகுந்தத்தை அடைந்தது, முடிஞ்சு போச்சு, ஒத்துருக்கும் தெரியாது. இது அப்பவே சத்தம் காட்டாமல் ஆரோ பிடிச்ச வாளுக்கு வைகுந்தம் குடிச்சு முடிச்சிருக்கலாமோ இல்லையோ, ஆனால் அதை முடிக்க விடாமல் உடனே ஒருத்தருக்கு தெரிஞ்சு போச்சே வால்மீகி, வேற யாரும் வேண்டாம் போய், ஏன்னா கூட ஒத்துருமையில வெறும் காடுது, அந்த காட்டில் ஜட்டாயை அனுப்பிச்சுட்டு கற்பனா ஒத்துரட்டையும் சொல்லாதே, பேசாமருன்னு போயிருக்கலாம், பேசாமல் இருக்க முடியாது. அடுத்த வார்த்தை வால்மீகி எழுதிட்டார், ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்தவன் மனிதனா கடவுளா, போட்டார் அவர். எப்போ மோட்சம் வைகுந்தம் கொடுத்தாரோ கடவுளாக தான் இருக்கணும் போ, ஆனால் கொடுத்தவர் அடுத்தது இப்படி ஜட்டாவை இழந்துட்டேனேன்னு ஓன்னு அழறார். கடவுளாக அழுவார், நிச்சயமாக அழமாட்டார். நம்ம ஆறான போய் பெருமாள்கிட்ட சரணாதி பண்ணச்சே, ஒன்றை போய் அது வேணால் அழுவார், ஒன்றை போய் மோட்சத்துக்கு அழைச்சின்னு போக வேண்டியிருக்கே என்று வேணால் அவர் அழலாமே தவிர, மற்றபடி மோட்சத்துக்கு அழைச்சும் போகிறதுக்கெல்லாம் யாரையும் அழமாட்டார் அவர். இப்போ கல்யாணம் பண்ணி கொடுப்பா, அது அப்பா அம்மாவுக்கு பொண்ணு ரொம்ப செல்லமாக வளர்ந்துருந்தா அப்போ மேடையிலேயே அழ ஆரம்பிச்சிருவா, அது பண்ணவே கூடாதுங்கிற தர்மசாஸ்திரம். என்ன தான் இருந்ததுனாலும் வருத்தம் இருந்தால் கூட மேடையில் அழக்கூடாது, அமங்கல காரியங்களே பண்ணக்கூடாதுங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ இப்போல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இப்போ தினப்படி எல்லோரும் பேசிகிட்டே தான் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அந்த நாளில் கொண்டு போய் விட்டால் விட்டது தான், அப்புறம் ரொம்ப சம்பந்தம்லாம் இருக்காது. ஜனகன் சீதையை கல்யாணம் பண்ணி கொடுத்தார், கடைசி வரைக்கும் எப்பவாவது பண்ணி கொடுத்தேனே மாப்பிள்ளையே மருமகனே தொலைச்சுட்டிடான்னு ஒரு வார்த்தை வந்து கேட்டார். உடனே இப்போ இருக்கிற மாப்பிள்ளை ஒருத்தர் சொன்னார், எங்கள் மாமனாரும் அப்படி இருந்தால் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன் சுவாமி. மாமனார் சொல்லிட்டார், மாப்பிள்ள ராமனார் தான் நான் இருப்பேன் சுவாமி, சொல்லலாம், நீர் ராமன் இல்லையே, நீர் ராமனார் தான் நான் அப்படி இருப்பேன். அதுக்கப்புறம் சொல்லிடுவோம், உம்ம பொண்ணு சீத்தையாக இருந்தால் அது கவலையே இல்லையே, இப்போ அப்போ பொண்ணு சீத்தையாக இருக்கணும், கணவன் ராமனாக இருக்கணும், அப்பன்னாத்தானே மாமனார் ஜனகனாக இருக்க முடியும், அதுக்கு தந்த வேற தசரதனாக இருக்கணும். அப்போ ராமன் சொன்னதே, ஒரு ஜட்டாயுவை பார்த்து நீர் மோட்சத்துக்கு போ கூறத்தாழ்வான் விசாரிக்கிறார். அது எப்படி ராமா, எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வழி உனக்கு தெரியலையா, ஆனால் உனக்கு தெரிஞ்ச வழி எங்கள் ஒத்துக்கும் தெரியல, எங்கள் யாருக்கும் ஒரு வழி தெரியல ஆனால் உனக்கு தெரியறது, எங்கள் எல்லாருக்கும் ஒரு வழி தெரியறது ஆனால் அது மட்டும் உனக்கு தெரியல, ராமன் ஏதுன்னு கேட்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், இதோ ஒரு கர்ம ஞான பக்தி யோகம் ஒன்றும் இந்த பறவைக்கு கிடையாது, அவரோ பறவை, பறவை என்ன சரணாதி பண்ணித்தா கர்மயோகமா ஞான யோகமா, அது ஒன்றும் இல்லை. இப்போ அப்போ எதுவும் இல்லாத போது உனக்கு மோட்சத்துக்கு போகிற அர்ச்சராதி மார்க்கம் தெரிகிறது, இந்த மார்க்கத்தில் போன்னு செலுத்துகிறாய், அந்த மார்க்கத்தில் போகிறார், எங்கள் ஒத்தருக்குமே மோட்சம் போகிற மார்க்கம் தெரியல, அப்போ எங்களுக்கு தெரியாத மார்க்கம் உனக்கு தெரியறது. ஆனால் ஆச்சரியம் பார்த்தியா, சீதையை ராவணன் எங்கே தூக்கின்னு போய் வச்சுருக்கான்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியுது, அது மட்டும் உனக்கு தெரியலையா, நீ தெரியலே தெரியல தேடின்னு இருக்கார். நம்ம நாடகம்லாம் பார்க்கும் பாருங்க, என் நாடகம் நடக்கும் இல்லையோ, அது அடுத்தது காட்சி என்ன நடக்க போகிறதுன்னு நேயர்களுக்கு புரிய வச்சுருவா, அது நமக்கு தெரியும், ஆனால் அந்த கதாநாயகன் அது தெரியாத எங்கேயோ தவிச்சுட்டே இருப்பார். நம்ம எங்களுக்கே தெரியறதே உனக்கு தெரியலையா, அப்படி நம்ம இங்கேருந்து சொல்லிட்டு வரப்போம் பாருங்க, இப்போ திரை விடராப்பில் இருக்கும், அந்த திரைக்கு கீழே யாரானு கீழே படுத்துருப்பா, அதெல்லாம் வேற நமக்கு தெரிஞ்சு போயிடும், எல்லா குட்டும் தெரிஞ்சிடும், இவாளுக்கு தெரியலையே எங்களுக்கு தெரியறதேனும். அதை போல குறத்தாழ்வான்னு சொல்கிறார், ராமா உனக்கு என்னமோ ராவணன் தூக்கின்னு போன இடம் தெரியலேங்கிறே, எங்களுக்கு தெரியறது எங்கே போயிருக்கான்னு விட்டு, இந்த தெற்க நேரம் போனியா நான் லங்கை, அங்கே தான் வச்சுருக்கான் நாங்கள் சொல்லிடுவோம், ஆனால் எங்களுக்கு எந்த திசைன்னே தெரியல,
பன்னெண்டு லோகம் தாண்டனமா இந்த உரல் விட்டு இறிவு மண்டல தூடேகி இவ்வண்டம் கழிந்து இடையில் ஆவரணம் எழுபோய் அழகார் விரசரதனில் குளித்து அந்த அமானவனால் ஒளிக்கொண்ட சோதியும் பெற்று வைகுண்டேது பரேலோகே சியாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விட்டு ரச்சித்யாத்மா பக்தைஹி பாகவத்தை சக என்னை இந்த சரீரத்தை துறப்பானாம். ஆத்மா புறப்படுகிறான். 101வது நாடியான சுஷும்னா நாடியை பற்றுகிறான். பிரம்மரந்திரத்தை பேதித்துக் கொண்டு அர்ச்சிராதி மார்க்கத்தை தொடுகிறான். 12 லோகங்களை கடக்கிறான். விரஜா நதி வரும், நதியில் நீராடுகிறான். இவனுடைய பிராகிருத சரீரம் கீழே விழுந்தது, சூக்ம சரீரமும் நதியில் விழுந்தது. அப்புறம் போன பிற்பாடு அப்ராகிருதமான ஒரு விக்கிரகத்தை பெறுகிறான். 500 அப்சரஸ்திரீகள் வந்து 100 பேர் வந்து 500 பேராக அலங்கரிப்பார்கள். அங்கே உள்ளே செய்கிறான். வைகுந்தத்து நித்தியசூரிகளும் முக்தர்களும் வந்து வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டப தந்தமில் பேரின்ப தடியரோடு இருந்தமை கொந்தளர் பொழில் குருகூர் சடகோபன் என் ஆழ்வார் பாடினபடிக்கு வைகுந்தத்திலே நுழைகிறான். ஆனந்தமா இங்க பார்த்தா ராமானுஜர், இங்க பார்த்தா மணாளுநர்கள், அங்க பார்த்தா தேசிகன், இங்க ஸ்ரீ மகாலட்சுமி, அங்க பூதேவி நடாது. இதுக்கு நடுவில் என்ன கொண்டு போய் வச்சுட்டார், யார் காலில் விழுந்துட்டு இருந்ததுனா இப்ப எந்த இடத்துல போய் இருக்கேன் ஒண்ணுமே புரியாது. அந்த இடத்த கொடுத்துட்டியாமே ராமா, அதுவும் வசிட்டர் விஸ்வாமித்தர் இருக்கு இல்லையாமே, கடைசியில் ஜட்டாயுவுக்குன்னு கொடுத்துட்டியான். அப்பேற்பட்டது உனக்கு கொடுக்க தெரியுமானால் தெரியும். பதில் சொல்லுவரா, ஏன் கொடுத்தேன் இன்னி வரைக்கும் பதில் வந்திருக்கானா? தெய்வமானபடியால் பதில் வராது. மனுஷனாக இருந்தால் பதில் சொல்லிட்டு இருப்பார், தெய்வமாக இருந்தால் ஆமாம் கொடுத்தேன் நம்ம உடனே கேட்போம். அது எப்படி அவருக்கு மட்டும் கொடுக்கலாம்னா அந்த மாதிரி கோணத்தில் பார்க்காதே. ஆரோ ஒத்தனுக்கு நான் கொடுத்தேன் இல்லையா, அப்போ அந்த யாரோ ஒத்தங்கிட்ட என்ன இருந்ததோ அதை நான் ஆக்கிண்டா என்னங்கிற கோணத்தில் பாரு. அதை விட்டுட்டு நீயே அவனுக்கு கொடுத்தே அவனுக்கு கொடுத்தேன்னால் நிச்சயமா நீ போவே போறதில்லை. நம்ம போக முடியுமா? யார்கிட்ட போய் கேள்வி கேட்கப்போ இந்த லோகத்துல என்ன நடக்கிறதுங்கிறத பக்கத்தில் இருக்கிற கூட நம்மளால கேட்க முடியல. இதுதான் என்ன நடக்குதுன்னே தெரியல. அது வேற இப்போ எது எந்த மாநிலத்தில் எந்த நாட்டில் எது நடக்கிறது ஒன்றும் தெரியவே இல்லை, யார்கிட்டையும் கேட்க முடியல. இங்க இருக்கிற இந்த 10 மைல் 100 மைலுக்குள்ளே இதுதான் பாடுனா எங்க இருக்குன்னே தெரியாது வைகுந்தம் இப்போ. அப்போ அங்க போறதை பத்தி அவர்கிட்ட கேள்வி கேட்டா பதில் வருமா? ஒன்றும் வராது. தனக்கு பிடித்தமானவருக்கு கொடுப்பார், பக்தனுக்கு கொடுப்பார். அப்போ நாம் என்ன செய்யலாம்? அந்த பிடித்தமானவன் வட்டத்துக்குள் போவதற்கு வழியை தேட வேண்டும். அதற்கு வழி கடவுளா மனிதனான்னு விசாரம் பண்ணுவது அல்ல. சுவாமி நீர் தான் தலைப்பையே போட்டுட்டு கடைசியில் 2 மணி நேரம் முடிஞ்ச உடனே இது விசாரம் பண்ணுறது வழி இல்லையா, அது விசாரம் பண்ணுறது தப்புன்னு சொல்லத்தான் தலைப்பே போட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அப்போ தெய்வந்தான் ராமன், அந்த தெய்வமே கிருத்வாத்மானம் சதுர்விதம். எல்லாரும் போய் பிரார்த்திக்க, தானே சீதையும் மகாலட்சுமியும் அவனுமாக பார்க்கடலில் இருந்தவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு பிரிந்து வந்தார்கள், இங்கு ஈரிடத்தில் பிறந்து ஒன்னாக கலந்தனர், ஜகத்தையே ரட்சிக்க சீதாராமர்களாக வாழ்ந்தார்கள். அப்ப ராமன் கடவுளையே அது அத்தனை இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கோம். ஆனா அந்த கடவுள் மக்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணுங்கிறதுக்காக மனித பண்பாடுகளை கடைபிடிக்க நேர்மை சத்தியம் அகிம்சை இதெல்லாத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுக்க தர்ம ஸ்தாபனத்துக்காக மனிதனாக பிறந்தார், தர்ம சம்ஸ்தாபனத்துக்காக கண்ணனாக பிறந்தார். ஆக ஸ்தாபித்ததும் சரி சம்ஸ்தாபனம் பண்ணினதும் சரி அந்த சீதாராமர்கள் திருவடிகளை எப்போதும் பற்றுவோம். ஹனுமான் தான் இதுக்கு தெளிவுபடுத்தினார். துன்பினை துடைத்து மாய தொல்வின தன்னை நீக்கி தென்புலத்தண்ணி மீளானெறியும் தேவரோதாம். ரிஷமூக மலைக்கு பக்கத்தில் பார்க்கிறார் ஆஞ்சநேயர். அப்பதான் ராமலட்சுமணால பார்க்கிறார். பார்த்தோன்னே அவருக்கு தோன்றது நம்ம துன்பத்தை போக்கி பாபங்களை எல்லாம் கலந்து மீளாத நெறியான வைகுந்தத்தில் கொண்டு போய் சேர்க்கும் ஸ்ரீமன்னாராயணன் இவர்தானோ அப்படின்னு ராமனை பார்த்தவுடனே அவர் ஆச்சரியப்பட்டிருக்கணும்னால் அதுதான் தலைப்புக்கு முடிவு என்று சொல்லி அத்தோடு அடியனுடைய வார்த்தை முடிவரை செய்கிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்தய சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நம. ஸ்ரீமதே ரம்மஜாமாத முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாது நித்யஸ்ரீ நித்யமங்களம்.